எப்பவுமே நம்ம சேனலில் வீடியோ போட்டால் ஒரு 4-5000 வியூஸ் வரும். அப்பப்போ ஒன்று 2 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், அவங்கள உடனே மேலே 2 தட்டி போய் உட்கார் சமி அனுப்பிச்சு வச்சுருவோம். ஆனால் ஏதாச்சும் ஒரு வீடியோ 25,000-30,000 வியூஸ் எல்லாம் போச்சு அப்படின்னா நெகட்டிவிட்டி நம்மளை சூழ்ந்துடும். ஏன்னா நம்ம சாதாரண ஆட்களை பற்றி பேச போகிறதில்ல, நம்ம பேசுகிறது எல்லாருமே பெத்த பெத்த ஆட்கள். அந்த வீடியோ கிட்டத்தட்ட 25,000 வியூஸ் வந்திருக்கு, 3000+ லைக், 1500+ கமெண்ட்ஸ், 100+ டிஸ்லைக்ஸ். எரியுதா? எரியிட்டுன்னு தான்டா போட்டேன். எத்தனை நாள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாடி மேலே நிற்கிறவனை கல்லெடுத்து அடிச்சா நாயை குழந்தை செய்யும். அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறதா இல்லை அதுவே ஒரு கண்டென்ட் மாட்டுறதாங்கிறது உங்க கையில் தான் இருக்கு. நான் நான் நினச்சி இந்த வீடியோ 4-5 வியூஸ் போகுது, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பார்க்க போகிறாங்க, ஏதாச்சும் கொஞ்சம் டிஸ்லைக் வரும், கொஞ்சம் கமெண்ட் வரும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 25,000 வியூஸ் போயிருச்சு. நிறைய பேர் நமக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா இதோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டோம்னா நிறையா வெரிஃபைடு கிரியேட்டர்ஸோட கமெண்ட் இருந்துச்சு. அதை பார்த்துக்கப்புறம் எனக்கு ரொம்ப பெருமையாயிருச்சு. டேய், நானும் யூடியூபர் தான்ட்டா அப்படின்னு ஒரு 2-3 நாளாக கெத்தா சுற்றிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் என்ன கேப்டன் கூப்பிடு. அது கூட பெரிய விஷயம்னா நிறையா வியூவர்ஸ் கிரியேட்டரோட மைண்ட் செட்லேருந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்க. நான் நினச்சேன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா இந்த மாதிரி லூஸ் பசங்க சில பேர் இருந்தாலும் சரி, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வீடியோவில் வந்த சில கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூடியூப்னாலே கார்பரேட் தாண்டா வெண்ண, இதில் என்ன இனிமே மாறிடும். இந்தியாவில் இருக்க அறிவாளிபுரம் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வச்சாதான் இதில் கண்ணு வர வைக்கிறேன். போட்டோக்களை அவ்வளோ அழகாக போஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி நான் சொல்கிறதையும் அழகாக புரிஞ்சுக்கலாம் இல்லை. யூடியூப் கார்பரேட்டாக மாறிடும், யூடியூப் கார்பரேட்ஸ்க்கான இடமா மாறிடும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒன்று சொல் புத்தி வேணும், இல்லாட்டி சுய புத்தி வேணும். என்ன நீங்க என்ன வேணேன்னு சொல்லிடக்கூடாது ப்ரோ. நீயும் செலிபிரிட்டி ஆகிட்டு அப்புறம் வா யூடியூப்க்கு. நல்ல கண்டென்ட் இருந்தால் எல்லாரும் பார்ப்பாங்க. ஐ லவ் ஒன்லி எம்ஜி, ஹீ இஸ் ஆல்சோ சோலோ கிரியேட்டர். இவ்வளோ வக்கனையாக பேசுகிற இந்த அறிவாளிக்கு நான் எம்ஜிக்காகவும் தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியல. மிஸ்டர் அறிவாளி மதன் கௌரி 1300 வீடியோ போட்டு 4.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. ஆனால் இந்த ஷிவாங்கி 20 வீடியோ போட்டு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. ஒன்று என்ன பேசுகிற அப்படின்னு புரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணு, இல்லை அதை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு உனக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்லைக்கை போட்டு கமெண்ட் வெளியே போயிரு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இந்த கமெண்ட் படிச்சிங்க நான் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 4 வருஷமாக யூடியூப்பில் இருக்கேன். ஆரம்பத்தில் நல்ல கண்டென்ட்டோட வீடியோ பண்ணவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பொய் செய்தி எல்லாம் சொல்லி வியூஸ்க்காக இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் இவங்களுக்கு நம்ம ரசிகராக இருந்தோம்னு தோணி இருக்கு. உண்மையாக ஆதாரத்துடன் சொல்லுங்கள், ஃபாலோவர்ஸ் அவங்களா வருவாங்க? இருந்தாலும் 4 வருஷமா யூடியூப்ல இருக்குன்னு சொன்னது ஏதோ சேனல் வச்சிருப்பாரு போல வியூஸ் விளையாட்டுக்கு, அதுதான் நம்ம கிட்ட வந்து புலம்புறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சா. நான் 4 வருஷமா வீடியோ பாக்குற ஸ்டார்டிங்ல கண்டென்ட்டோட பண்ணவங்க லாஸ்டாக கண்டென்ட் எல்லாம் பொய் செய்தி சொல்றாங்க, ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த கமெண்ட்டை ஜெயம் ரவிக்கு சொட்டத்தில் இருக்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்களே அவங்ககிட்டயோ, இல்லை ஜெயலலிதாவை எழுந்துட்டு சார மாதிரி போட்டிருப்பாங்களே அவங்ககிட்டயோ போய் சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. இல்லை நம்ம சேனல்லையே ஃபேக் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது, அதில் போய் இந்த கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. இந்த வீடியோவில் எதுக்காக அந்த கமெண்ட் பண்ணீங்க? நீங்கள் சொல்லியே ஆகணும் எதுக்காக அந்த கமெண்ட் பண்ணீங்க. இல்லைப்பா சின்னம்மா மக செத்து போடா வெண்ண போடா, என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்தில் புலி. அடே ஒன்று சுய புத்தி இருக்கணும், அது இல்லையா சொல் புத்தியா சிறக்கணும். இது ரெண்டுமே இல்லாத காரணத்தினால நீ இருக்கவே கூடாது. சத்துப்போ சந்தோஷம் பேர் வச்சுட்டு சைக்கோ மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் பண்ணீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ சத்துப்போ சொல்ல போனா சோலோ கிரியேட்டர்ஸ் தான் இப்ப வந்தவங்க. பெரிய சேனல்ஸ்லாம் முன்னாடியிலேருந்தே இருக்காங்க, லைக் இந்தியா கிளிட்ஸ். இந்தியா கிளிட்ஸ் சூப்பர் சூப்பர். நீங்க அந்த சேனல் ஃபாலோ பண்ற ஒருத்தராக இருந்தா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தான் யூடியூபே. இப்போ சோலோ கரியர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு சொல்லாதீங்க ப்ரோ. தமிழ்நாட்டில் வேணா ஓகே, ஓல்ட் லெவல்லாம் சொல்லவே கூடாது. எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது, பிபிசி நியூஸ் சிஎன்என்னு பல வருஷத்துக்கு முன்னாலேயே ரன் பண்ணுறாங்க. டிஎனில் அப்படி இல்லை, வேணா விஜே செலிபிரிட்டி டிவி, என்னது விஜே செலிபிரிட்டி டிவியா தெரியல, வேணா ஒத்துக்கிறேன். சோலோ கிரியேட்டர்ஸ்லாம் வந்தால் ஃபேமஸ் ஆகிடலாம்னு நம்பிக்கையில் வந்தவங்க. இந்தியா கிளிச்சை பெருமையாக பேசும்போது நீங்கள் எப்பேற்பட்டாலும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரிய போகிறதில்ல, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் மற்றவங்களுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன். யூடியூப் வாஸ் ஒரிஜினலி கிரியேட்டட் அஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் எனி ஒன் டு போஸ்ட் எனி வீடியோ கண்டென்ட் தே டிசைட்.
It was hoped that users could use the site to upload, share and view content without restriction. அப்புறம்டா சிவாங்கி போகிறது தப்புன்னு சொல்கிறேன்னு சில பேர் கேட்கலாம். அவங்க போகிறது தப்பு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே நான் சொல்ல, உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போய் மறுபடியும் பாருங்கள். அவங்க போகிறது கண்டிப்பாக தப்பு கிடையாது, பட் தப்பு தான். ஸோ ஹரி விக்னேஷ் ப்ரோ, உங்களோட போலி கருத்து ஊசிகளை இந்தியா கிளிச் மாதிரி சேனலோட கமெண்ட் பாக்ஸில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக்ஸ் பிச்சுக்கும். ஏன்னா உங்களை மாதிரியே நிறைய ஆட்கள் இருப்பாங்க. அதை விட்டுட்டு நம்மள மாதிரி சேனலில் கீழே வந்து இந்த மாதிரி லூஸ் தனமாக கமெண்ட் பண்ணிட்டு எதுக்கு? நல்ல படம், படுத்து பேரு தங்கப்ப தக்கம். போடா லூசு, யூ டோன்ட் நோ அபவுட் தேர் சக்சஸ். இந்த மாதிரி யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன். அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டு டிவிக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேச முடியாது. ஆனால் அதை வச்சு யூடியூப்குள்ளே எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிவாங்கி போகல அவங்களோட நிறைய இன்டர்வியூஸ் நானும் கேட்டிருக்கேன். அவங்கள நான் இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு நான் அவங்க என்ன பண்ணாலும் சூப்பர் சிவாங்கி, சூப்பர் புகழ், நல்லா பண்ணுறீங்க புகழ், உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே சூப்பராக இருக்குது சிவாங்கி அப்படின்ட்டு என்னால் உட்காந்துருக்க முடியாது. நான் அந்த ஒரு டைலாக் சொல்லும் போது இவன் காதுக்குள்ள என்ன வச்சுட்டு, சரி இவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலான ஏன் தின்னு விளக்கமா விளாவறிவா சொன்னமுல்ல, அப்புறம் என்ன தப்பா தெரியலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நீ சொல்லுற எல்லாருமே ஸ்டார்டிங்ல நம்மள மாதிரி தான் இருந்திருப்பாங்க சேனலுக்கு வரக்கு முன்னாடி. ஸோ டோன்ட் பிளேம் அதர்ஸ் ஃபார் நாட் கிவிங் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் கெட்டிங்கா சாரி நாட் கெட்டிங் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் ஃபார் யுவர் சேனல். Just change your mindset and concentrate on your own video content. One day your YouTube channel also famous. நான் எதுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு போகிறேன்? இப்போ நான் என்னால் முடிஞ்ச ஒரு 80 வீடியோ போட்டிருக்கேன். மதன் கோரி ஒரு 1000 வீடியோ போட்டிருக்காரு. இஃபான் ஒரு 1000 வீடியோ போட்டிருக்காரு. இன்னும் நிறைய பேர் 600, 700, 100, 200, 300 வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு வந்த அந்த ஒரு சக்ஸஸ், அந்த 1 மில்லியன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சக்ஸஸ், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க போயிருப்பாங்க. ஆனால் இவங்க சேனலில் எடுத்த ஒரே ஒரு பேரை வச்சுட்டு இங்கே வந்துட்டு, இல்லை இந்த ஃப்ரிட்ஜ் டூருக்கே நான் வர்றேன், ஃப்ரிட்ஜ் டூ வேறு எதுவுமே வேணாம், இந்த ஃப்ரிட்ஜ் டூருக்கே வர்றேன். ஃபஸ்ட்டு 10 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜ் டூர் போட்டது இஃபான்ஸ் வியூ. அவருக்கு வியூஸ் கம்மியாக தான் போயிருக்குது. இத்தனைக்கு அவர் ஒரு ஃபுட் சம்மந்தமான சேனல். பட் சிவாங்கிக்கு அதே ஃப்ரிட்ஜ் டூர் வியூஸ் 4 மில்லியன் போயிருக்குது. அந்த 4 மில்லியன் போனதுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் டூர் அப்படிங்கிற கண்டென்ட் காரணமாக இல்லை சிவாங்கி மூஞ்சி காரணமாக, நீங்களே சொல்லுங்கள். இப்போ அவங்க அங்கேருந்து மூவி இண்டஸ்ட்ரி கூட போனாங்கன்னா அது ஒரு வெற்றி. ஆனால் அங்கேருந்து பேக்வேர்டில் யூடியூப்குள்ளே வரது எப்படி அப்படின்னு எனக்கு புரியல. இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஒரு யூடியூபராக நான் பேசியிருந்தேன்னா உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லித்தான் ஸ்டார்டிங்லேயே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு அண்ணாச்சி கடையை வச்சு. அப்போவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்காது, நேரத்தை கடத்தாத நல்ல விவரமாக பேசு. Those people have brain, so they are shining in social media too. Okay, you shut up your mouth. இவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஆட்களுக்கு பிரெயின் இருக்கிறது அவங்க ஷைன் ஆகிறக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஷைன் ஆகிறக்கு அவங்க பிரெயினை விட இந்த மாதிரி சில ஆட்களோட பிரெயின் தான் ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சில ஆட்களுக்கு கொஞ்சோடு மூடி இருந்திருந்தா கூட பேசுறதுன்னா பேச வைக்கிறது அவரு, நடிக்கிறதுனா நடிக்க வைக்கிறது அவரு, சரிப்பா அப்படியே நீ பிரியாணி மேன் போட்காஸ்ட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனும் போட்டு யோகியம் தானே. சத்தியமாக சொல்கிறேன், அவர் இதை பற்றி பேசுனது எனக்கு சுத்தமாக தெரியாது. ஏதோ கமெண்ட் பாக்ஸில் ஒரு 4 பேர் போட்டதுனால தான் எனக்கு தெரிஞ்சு, இல்லைன்னா எனக்கு சுத்தமாக தெரிஞ்சிருக்காது. நான் கேட்கும்போது சொன்னாங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் பேசியிருப்பார் போல். பட் அவருக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ எடுத்துட்டேன். ஏன்னா இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 வாரம் கழிச்சு தான் நான் போஸ்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டுருக்குது, கரெக்டாக எடிட் பண்ணி போகிறக்கு எனக்கு முடியல. அதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்களே, அதுவும் இதுவும் ஒட்டுக்காக தான் எடுத்தேன் நான். ஏன்னா அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது இது வெறியாச்சு, இதையும் பார்க்கும்போது அந்த கமெண்ட் வெறியாச்சு. ஸோ 2 வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் போஸ்ட் பண்ணக்கு லேட் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் அப்படி இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருந்தேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு வார்த்தையே இன்ஸ்பயர்டு பை அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் வேணால் பழைய வீடியோஸில் போய் பாருங்கள், இந்த ஏலம் வீடியோ, கொரோனா வீடியோஸு, அப்புறம் அமேசான் ஃபயர் வீடியோ, அதுக்கப்புறமா என்னோடய ஃபஸ்ட் வீடியோ, இதெல்லாமே இன்ஸ்பயர்டு பைன்னு இருக்கும். அது தவிர சில ஃபேக்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்டில் எங்கேருந்து எடுத்து அப்படின்னு சொல்லியிருக்கும். சிலது இங்கிலீஷ் சேனல்லேருந்து எடுத்துருப்ப, சிலது கூகுளிலேருந்து எடுத்துருப்ப. பட் நான் தெளிவாக சொல்லிட்டு பண்ணுறேன், இதையவே சொல்லாமல் சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் யாருன்னு சொல்ல விரும்பல. இங்கிலீஷ் சேனலில் இருக்கிற அதே வீடியோ, அதே கண்டென்ட்டு, அதை அப்படியே எடுத்து தமிழ் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டுருவாங்க. நாலு வேறு லெவலில் போட்டாங்கன்னா முடிஞ்ச அவ்வளோதான், வேறு லெவலு அவங்கள விட இவங்களுக்கு வியூஸ் அதிகமாக போயிடும். திருறது தப்பாக தெரியல அத்தா, நீ ரொம்ப ஓவரா போற. யுவர் ஃபெயிலியர் ஸ்டார்ட்ஸ் ஹியர், பெட்டர் பி கான்ஃபிடென்ட். ஆல் தி பெஸ்ட்.
சண்முக சுந்தரம் ஆர். இந்த மாதிரி எல்லா பக்கம் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டின்னு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு நெகட்டிவாக மாறிடும். அதுக்கப்புறமா என்னோடய ஃபெயிலியர் ஸ்டாச்சுக்குன்னு சொன்ன சண்முக சுந்தரம் சார் உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். என்னென்னா, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட வெற்றி இதுக்கப்புறமா தான் ஆரம்பிக்க போகுது. அதை ஓனே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். சரியா? ஆஃப்டர் ரீச்சிங் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் யூ ஆல்சோ டோன்ட் ஹாவ் டைம் டு எடிட் ஷூட் எக்ஸட்ரா. எனக்கு இதை படிக்கும்போது ஒரு டவுட் வந்துச்சு. என்னென்னா, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமா எடிட் பண்ணுறக்கும் ஷூட் பண்ணுறக்கும் டைம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒழுங்காக சேட் பண்ண, அதாவது கமெண்ட் பண்ணவே டைம் இல்லையே. இவங்களுக்கு எத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நேஷ்வித்தா எடிட்ஸ், எத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டுப்போங்க. அப்போது நீங்களும் ஆள் வைக்கத்தான் செய்ய போகிறீங்க. திஸ் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். அதை விட்டுட்டு அதெல்லாம் ஒரு குறைன்னு சொல்லாதீங்க. எம்ஜி எம்ஓபிலாம் உங்களை மாதிரி ஃபீலாக பண்ணுறாங்க. ஐயய்யே, உன்னை வைத்தியக்காரங்கன்னு தான் பைத்தியக்காரி மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. எம்ஜி ஒரு தடவை சொல்லியிருப்பார், நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுப்போம், கஷ்டப்பட்டு போஸ்ட் பண்ணுவோம், ஆனால் அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸே வராது. ஆனால் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி நடக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் மில்லியனில் போயிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை புலம்பியிருப்பார். அது என்ன கான்ட்ரவர்சினாலும் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. பட் இந்த மாதிரி எம்ஜி சொல்லியிருப்பார். ஸோ தெரிஞ்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், பெட்டர். எவ்வளோ ஆள் எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் நம்ம அதில் ஒருத்தங்களா இருக்கணும். அதை தைரியம் அடுக்கு ஒர்க்கு பண்ணும். அதை விட்டுட்டு அதனால் இப்படி இதனால் இப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு எந்த ட்ரெயினை நீங்கள் போய் பிடிக்க போகிறீங்க? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக போகிறீங்க. உங்கள் கீபோர்டில் ஏஇயு இந்த எழுத்தெல்லாம் இருக்குதா இல்லையா? ஏன்னா இருக்கிற மாதிரியே தெரியல. இவ்வளோ பெரிய பேராக கமெண்ட் பண்ணுற நீங்கள் அதை ஒழுங்காக பண்ணணும்னு தெரியுமா தெரியாதா? அதுவும் ஒரு கமெண்ட் இல்லை, 3 கமெண்ட் தச்சோடு. நான் படித்து கட்டுற கேளுங்க. அவங்க வந்தாலால் உங்களுக்கு யூடியூப் இன்கம் கம்மியாகிட்டு சப்ஸ்கிரைபர் வரல. யூடியூப் பெய்டு மீடியாவை மாறிட்டு இப்படி யாராவது இருந்தால் டான் அவங்கள மேலே தப்பு. உங்களுக்கு அப்படி வியூஸ் வராத உங்கள் கண்டென்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் அவங்கள விட நிறையா வியூஸ் இன்னும் வாங்குறாங்க. அதை விட்டுட்டு டோன்ட் மென்ஷன் எனிஒன் பர்டிகுலர்லி, தட்ஸ் தயர் விஷ். யூடியூப் கார்பரேட் நேம் யூடியூப் நாட் தோ செலிபிரிட்டிஸ். ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க வர முடியாது மேலேன்னு சொல்கிறதுக்கு இது ஜாப் எதுவும் இல்லை. திஸ் பிளாட்ஃபார்ம் ஈக்குவல் டு ஆல், தே கிவ் ஈக்குவல் சான்ஸ் டு. எனக்கு இவங்க கமெண்டில் சொல்லிக்கிறது பார்த்து கூட கஷ்டமாக இல்லை. ஏன்டா இப்படி சொல்கிறாங்கன்னு தான் கஷ்டமாக இருக்குது. ஐயோ, புரியவே சத்தியமாக தலைவலிக்க மாட்டேங்குது. இது படித்து பார்த்தா நான் வேணா இந்த கமெண்ட்டை ஒரு நிமிஷத்துக்கு போட்டு வர படித்து பார்க்குறீங்களா? வேணாம், நான் உங்களை சோதிக்க விரும்பலை. மேபி அந்த 3 காப்பி பண்ணிட்டு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிட்டா. இன்னார் இக்னோர் நெகட்டிவிட்டி, நெகட்டிவிட்டியெல்லாம் தள்ளி வைப்பு அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெகட்டிவிட்டி தள்ளி வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹைடி யூசர் கொடுக்குறது எவ்வளோ நேரம் ஆயிருப்போகுது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மாதிரி வீடியோ பண்ண வேணாம். அடுத்தபடியாக கண்டிப்பாக இந்த கமெண்ட் பண்ணவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தால் இருக்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு இந்த கமெண்ட் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த பறக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு பீப்புள் என்ன கொடுக்குறாங்களோ அதை திருப்பி கொடுக்கறது பிடிக்கும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது திருப்பி தரப்படும். வேண்டா ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அப்புறம் என்னடா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்குலாம் வீடியோ போகிற, பாசிட்டிவ் கமெண்ட்ஸுக்கு போட மாட்டேறி அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். அதுக்கு போன வீடியோவில் போட்டு அதே பிட்டு தான் இப்போவும் போடணும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க இந்த வீடியோவில் வேணால் இடம் பிடிச்சிருக்கலாம், ஆனால் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போடுற நீங்கள் ஒவ்வொருத்தரும்